உடையவராவார். அந்த பல்வேறு சக்திகளின் கிருஷ்ணர் எவ்வாறு இயங்குகிறார் என்பதும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. நாம் கையாளப்பட்டிருக்கும் இந்த பௌதீக உலகமும் தன்னில் பூர்ணமானதே. ஏனெனில் நிரந்தரமற்ற தோற்றமுடைய இப்பௌதீக உலகின் பகுதி பொருட்களான 24 மூலப்பொருட்கள் சாங்கிய தத்துவத்தின்படி இந்த அகிலத்தின் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் உற்பத்தி செய்யும் அளவிற்கு பூரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேவையற்ற எதுவும் இல்லை, தேவைப்பட்டு இல்லாதது எதுவும் இல்லை. இப்பௌதீக தோற்றத்தின் காலம் பரம பூர்ணத்தின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அக்கால முடிவு அக்கால உறுப்புகளான ஜீவன்களும் பூரணத்தின் உணர்வதற்கான பூரண வசதி உண்டு. பூரணத்தை பற்றிய அறிவு பூரணமின்றி இருப்பதால் எல்லாவித குறைபாடுகளும் உணரப்படுகின்றன. பகவத்கீதை வேத அறிவில் பூரண ஞானத்தை கொண்டுள்ளது. அப்புறம் நம்ம கேக்குறதுல எல்லாத்துலயும் உங்களுக்குள்ள சவுண்ட் மத்தவங்களுக்கு கேக்கும். அதாவது எதை பத்தி சொன்னோம்னா, மூன்று நிலைகளை பகவான மூன்று நிலைகள்ல உணரலாம் அப்படின்னு முதல் இதுல பார்த்தோம். முதல் பேராகிராஃப்ல இருந்துச்சு. அதாவது அருவ பிரம்மனாக, அருவ பிரம்மனாகனா எங்கும் வீற்றிருக்கும் அருவம், அவருக்கு உருவம் இல்லை, எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மை. இன்னொன்று ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளும் பரமாத்மாவாக இருத்தல். இன்னொன்று வந்து பகவான் ஸ்வரூபம். இந்த குன்றி அறிவுடையவர்கள் பரம உண்மையை, அதாவது அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிற அந்த பரம்பொருளை அருவமாக மட்டுமே கருதுகின்றனர்னு பார்த்தோம். ஆனால் அவர் ஆன்மீக உருவமுடைய ஒரு நபர் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதான் அவர்கள் வந்து உருவம் உள்ளதுதான் பகவான் அப்படிங்கிறது எல்லா வேத இலக்கியங்களிலுமே உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த இது வருது, கதை உபனிஷத்துல உள்ள நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம், நாம் அனைவரும் தனித்தன்மையுடன் கூடிய தனிப்பட்ட உயிர்வாழிகளாக இருப்பதை போலவே பரம பூரண உண்மையும் இறுதி நிலையில் ஒரு நபரே. அதாவது நம்மளுக்கெல்லாம் ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு தனித்தனியாக இருக்கிறது. அதுபோல்தான் பரம புருஷ பகவானும்னு சொல்றாங்க. அவரும் வந்து தனித்தன்மை உடையவர் தான், அதுவும் வந்து எல்லாத்துலயும் கலந்து உருவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொன்னாங்க, அதாவது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை உணர்வதே எல்லா தெய்வீக நிலைகளையும் பூரணமாக உணர்வதாகும். எல்லாத்துலயும் மிக பூரணமானது பகவானை வந்து முழுமுதற் கடவுளாக ஒரு விக்கிரக ரூபமாக உணர்தல். அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க, நம்ம வியக்திகளாக இருக்கும் பொழுது நம்மிடம் இல்லாத ஒன்று, சாரி பகவானிடம் இல்லாத ஒன்று நம்ம கிட்ட எப்படி இருக்கும். பகவான் வந்து அருவமானவர், அவருக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா நம்மளுக்கு மட்டும் எப்படி அந்த உருவம் வந்தது? அவர்கிட்ட இருக்கிறது தான் நம்ம கிட்ட அவர் தந்திருக்கார், அப்படிதான் நம்ம கிட்ட இருக்கு. அப்படிங்கும் போது நம்மிடம் இருக்கும் ஒன்று, இந்த உருவமாக ஒரு உருவமாக நம்ம இருக்கும் பொழுது பகவான் எப்படி உருவம் இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து காட்டுறாங்க. ஸோ நம்மளை வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது.
பகவான் உருவம் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். உருவம் இல்லை உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உருவ ரூபமாக விக்கிரக ரூபமாக பகவான் இருக்கிறாருங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அவர் உருவமற்றவராக இருந்தால், மற்றவர்களை விட ஏதாவது ஒரு விதத்தில் குறைந்தவராக இருந்தால் எப்படி அது இருக்க முடியும்? அவரை பூரணமானவராக கூற முடியாது. அவரை பூரணமானவர்னு சொல்லலாம். அப்ப மற்ற எல்லாவற்றிலும் இருக்கும் உருவத்தன்மை அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் பூரணமற்றவராகி விடுகிறார் இல்லையா? அது ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது அனுபவத்திற்கு உட்பட்டவை, நமது அனுபவத்தை கடந்தவை என அனைத்துமே பூரணத்திடம் இருந்தாக வேண்டும். அனுபவ அதாவது இதுதான் நான் சொன்னேன், நம்ம அனுபவத்திற்கு உட்பட்டது அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னா என்ன? நாம் கேட்கக்கூடியது நம் கேள்விக்கு அப்பாற்பட்டது. இப்ப நம்ம வந்து ஏதோ இப்படி ஒரு மீடியம் இருக்கிறதுனால நான் இங்க சொல்றது உங்களுக்கு கேக்குது. அப்படி இல்லைன்னா எவ்வளவு கரடியாக்கத்தினாலும் எவ்வளவு தூரம் வரையும் கேட்க போகுது? இந்த பில்டிங்ல இருந்து கீழே கேட்குமான்னு கூட தெரியாது. அதுதான் நம்ம அனுபவத்திற்கு உட்பட்ட எல்லைக்கு உட்பட்டதுதான் நம்ம புலன்கள். இதை கொண்டுதாங்க இந்த நம்ம புலன்கள் வந்து குறைபாடுகள் உடையது. என்ன என்ன ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். குறைபாடுன்னு சொல்றதை விட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது இவ்வளவுதான், கட்டுப்பட்டு தான் இருக்கும், ஒரு லிமிட் தான் அதுக்கு, அதற்கு மேல அறிய முடியாது. என் கண்களுக்கு எட்டிய தூரம், காலுக்கு எட்டிய வரை அப்படிதான் நம்ம சொல்றோம். என்னால எதை வரைக்கும் நுகர முடியும்? எங்க இருக்க வாசவெல்லாம் நான் நுகர முடியுமா? இல்ல. என் குரல் எங்கெல்லாம் கேட்கும்? முடியாது. அந்த மாதிரி ஒரு வரம்புக்கு உட்பட்ட நம்ம புலன்களை கொண்டு வரம்பே இல்லாத பகவான அறிய முற்படுறோம். அதனால சில முக்கியமான கான்செப்ட்ஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நம்மளை தயார்படுத்துறார். அதான் வந்து நமது அனுபவத்துக்கு உட்பட்டவை, நமது அனுபவத்தை கடந்தவை என அனைத்துமே பூரணத்திடம் இருக்கிறது. அவருக்கு வந்து அவருக்கு இன்னொரு இந்த புலன்கள் பத்தி சொல்லும் போது பகவான் வைபவத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அவருக்கு வந்து நம்ம வந்து கண்களாலதான் காண முடியும், ஆனால் அவர் மூக்கால கூட பார்க்கலாம், அவர் காதால கூட பார்க்கலாம், கையால கூட பார்க்கலாம். அவர் உணவு உண்கிறார் அப்படின்னா கண் பார்வையாலே உண்வார். அந்த மாதிரி அவருடைய அனைத்து புலன்களும் அவயவங்களும் எல்லா காரியமும் செய்யக்கூடியவை. நம்மளுக்கு வந்து ஒண்ணு ஒன்னையே அது சரியா செய்யுமான்னு தெரியாது. அந்த மாதிரி உள்ளது வியக்திகள் நம்ம. சோ அதே இது வந்து பகவானுக்கு எல்லாம் பூரணமாக இருக்கும், ஒரே ஒரு அங்கம் கூட பரிபூரணமா இருக்கும். அந்த மாதிரி சோ இல்லையே அவர் பூரணமானவர் அல்ல அப்படின்னே சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட எல்லாமுமே வந்து பூரணமாக அமைந்திருக்கிறது. அப்புறம்தான் இங்க வராங்க, இன்னும் இந்த பூரணத்தை எப்படி கம்ப்ளீட்னு ஒத்துக்கலாம் அப்படிங்கறதா இதுல சொல்லப்படுகிறது. இதை நிதானமா படிப்போம். பூரணமான பரமபுருஷ பகவான் அளவற்ற சக்திகளை பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே உடையவராவார். அளவற்ற சக்திகள் நம்ம சொல்றோம்ல, இப்ப அளவு நம்மளுக்கெல்லாம் ஒரு அளவுதான். நம்மளால என்ன முடியும்? ஒரு ஒரு 50 கிலோ ஐட்டம் தூக்க முடியுமா மேக்சிமம்? அதுக்கு மேல எப்படி தூக்க முடியும்? சோ எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சில பேர் ஒரு டாக்டர் தடை போட்டுறாங்க, நீங்க 10 ஒரு ரொம்ப வெயிட் தூக்காதீங்கன்னா அப்ப நம்மளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், 5 கிலோ கூட நம்மளால தூக்க முடியாதுன்னு சொல்லிடுறோம். சோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சுக்கிறோம், ஆனா பகவானுக்கு அந்த லிமிட்டே கிடையாது. சோ அளவற்ற சக்திகள் அவருடையது. அந்த பல்வேறு சக்திகளில் கிருஷ்ணர் எவ்வாறு இயங்குகிறார் என்பதும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. அந்த பல்வேறு சக்திகளில் அந்த பல்வேறு சக்திகளாக அவர் இருக்கிறார். ஒரே ரூபமாக இல்லை, ஒரே சக்தின்னு சொல்ல முடியாது. ஒரே சக்தியை கொண்டு அனைத்தையும் செய்கிறார், பல்வேறு சக்திகளாக இருக்கிறார். அதை கொண்டு எப்படி அவர் ஆபரேட் பண்றார் அப்படிங்கிறது தான் இதுல விளக்கப்பட்டுள்ளது. நாம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பௌதிக உலகில் பூரணமானதே. இந்த நாம எந்த பௌதிக உலகில வந்து நம்மளை வச்சிருக்காருல்ல, அதுவும் தன்னில் பூரணமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் நிரந்தரமற்ற தோற்றமுடைய இப்பௌதிக உலகின் பகுதி பொருட்களான 24 மூலப்பொருட்கள் சாங்கிய தத்துவப்படி இந்த அகிலத்தின் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் உற்பத்தி செய்யும் அளவிற்கு பூரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது 23 மூலக்கூறுகள் கொண்டது இந்த உலகம். அது நம்ம இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம், இது இன்னும் டீட்டெயிலா வரும். இந்த 24 மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு, பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரியேஷன், இந்த காஸ்மிக் கிரியேஷன்ல 24 மூலக்கூறுகள் இருக்கு. அது வந்து ரொம்ப பூரணமாக இந்த உலகத்துல இருக்கு. சோ இந்த பௌதிக உலகத்துல பகவான் ஒவ்வொன்னையும் தனித்தனியா படைக்கிறது இல்ல, படைக்கிற சக்தியை அவர் இந்த உலகத்துக்கே கொடுத்து விட்டார். இந்த 24 இப்ப எப்படி ஒரு நம்ம இப்ப ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதை எவ்ரி டைம் நம்ம செய்ய மாட்டோம், மெக்கனைஸ் பண்ணிடுறது. எல்லாத்துக்குமே அந்த ஃபேக்டரியில மெக்கானிக்ஸ் இருக்கு, மெஷினரி இருக்கு. சோ அது வந்து பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு நம்ம எப்படி ஃபேக்டரிஸ் சொல்றோம்,
ஒவ்வொன்னா தனித்தனியா நம்ம உருவாக்கி கொண்டிருப்பதுல ஒரு செருப்பு அப்படின்னு தக்கிறோம் அப்படின்னா செருப்பு ஃபேக்டரி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுல ஒவ்வொன்னும் தயாரிக்கப்படுவதில்ல தனித்தனியா உட்கார்ந்து. சோ அதெல்லாம் வந்து மெக்கனைஸ்டா ஒரே மாதிரி செய்யப்படுகிறது. சோ அந்த மூலக்கூறுகள் அனைத்தும் இந்த பௌதீக உலகில் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இதுவும் பூரணமானதுதான் இந்த உலகமும். இது வந்து பகவான் வந்து நியமிச்சுட்டார், இதை நீ பண்ணு, இன்னது இன்னென்ன காலத்துல நடக்கணும், இன்னென்ன தொழில் நீ புரியணும்னு எல்லா தேவதைகளையும் இதுக்கு வந்து அமைத்து நியமிச்சு விட்டுட்டார். அதான் சொல்றாங்க இது வந்து இந்த 24 மூலப்பொருள்கள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி வரும், நான் உங்களுக்கு சொல்றேன். பூரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ள தேவையற்றதுன்னு எதுவும் இல்லை, தேவைப்பட்டு இல்லாததும் இல்லை. இது ஒரு வெரி நைஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது வேண்டியது அப்படின்னு சொல்ற அளவுக்கும் எதுவும் இல்லை, வேண்டாததுன்னு எதுவும் இல்லை. இருக்கிறதுல இது வேண்டாம் அப்படின்னு கழிக்கும் அளவும் இல்லை. எல்லாமே இப்ப எப்படி சொல்றோம், நம்ம ஒரு லைஃப் சைக்கிள்ல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு 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 ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு பார்ட் இருக்குன்னு சொல்றோம். அது இல்லை. இப்ப வந்து ஒரு லைஃப் சைக்கிளே பாக்குறோம்ல, எலிகளே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், தேவையற்ற இந்த தானியங்கள் வந்து ரொம்ப பெருகிருமா இருக்கும். இப்ப பூனையே இல்லை அப்படின்னா எலியை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ எலிகள் பெருகிவிடும். ஸோ ஒரு உயிர் ஜீவன், ஒரு ஜீவன் வந்து ஒரு ஸ்பீஷிஸ் இல்லைன்னா கூட அந்த சைக்கிள்ல ப்ராப்ளம் வருது. தேவையற்றது என்று எதுவும் இல்லை, தேவையானது தேவைப்பட்டு இல்லாததும் இல்லை. அங்க வேணும் ஆனா இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? அப்படி இல்லாம இருந்தா அது வந்து மிஸ்கால்குலேஷன், தப்பான சைக்கிள். அந்த சைக்கிள்ல வந்து ஒரு 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 பேலன்ஸ் இருக்காது. ஆனா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. என்னென்ன அதுதான் ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம அனைவர் வாழ்க்கையுமே பகவான் நம்மளுக்கு வேண்டியதை கொடுக்கிறார், வேண்டாததை விலக்கி வைக்கிறார். ஆனா நம்ம ஆசை வந்து நம்மளுக்கு எது வேணும் வேண்டாங்கிறதே நமக்கு தெரியாம வேண்டாதது ஒன்றை ஆசைப்படுகிறோமா இருக்கும். பகவான் அறிந்துதான் கொடுக்கிறார். அத்தையுமே வந்து நம்மளுக்கு என்ன தேவை தேவை இல்லைன்னு அவரை புரிந்து கொடுக்கிறார். ஆனா நம்ம அவர் கொடுத்ததை விட வேறு எதையோ ஆசைப்பட்டு பேராசை காரணமாக நம்மளுக்கு இல்லாத ஒன்றை தேடி செய்கிறோம். சோ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையற்றதுன்னு நம்ம கிட்ட இல்லாத இது எதுக்கு இப்ப தேவையே இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, பௌதிகமா நான் சொல்ல வரல, பொதுவான விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ஒரு உறவு இருக்கு, அந்த உறவால பயனில்லைன்னு நினைக்கிறோம், இல்ல இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. படைக்கப்பட்டது பேலன்ஸ்டா தான் படைக்கப்பட்டிருக்கு, நமக்குதான் ஏற்கும் தன்மை இல்லை. ஆனா அந்த பௌதீக உலகை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ட்ரூ, 100% ட்ரூ. இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வேணா பொருத்தி பார்க்கலாம்ங்கிறதுக்காக நான் சொல்றேனே தவிர, இது பௌதீக உலகுக்கு மிக பொருந்துவது. என்னது? தேவையற்றது என்று எதுவும் இல்லை, தேவைப்பட்டு இல்லை என்பதும் எதுவும் இல்லை. இப்பௌதிக தோற்றத்தின் காலம் பரம பூரணத்தின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன? இப்பௌதிக தோற்றத்தின் காலம், அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட காலம், லைஃப், அதாவது ஒரு பிரளயம் வருவதற்கு முன்னாடி இருக்கும் காலம், அதுவும் வந்து இந்த நிர்ணயிக்கப்படுவது யாரால்? பகவானால் சொல்றாங்க. பரம பூரணத்தின் சக்தியினால் நிர்ணயிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அக்காலம் முடிவு பெற்றவுடன் பூரணத்தின் பூரண ஏற்பாட்டின் மூலம் இந்த நிரந்தரமற்ற தோற்றங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். சோ அந்த அந்த டைம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் அழிக்கப்படும். ஓகே, பூரணமான சிறு உறுப்புகளான ஜீவன்களுக்கு பூரணத்தை உணர்வதற்கான பூரண வசதி உண்டு. இந்த ஜீவன்கள் ஒன்னொன்னு இருக்கு பாருங்க, அதெல்லாமும் பூரணமானது. இப்ப எப்படி இந்த பிரபஞ்சமே வந்து தனக்குள்ளே தான் தயாரித்து கொள்ளும் அளவுக்கு பூரணமா எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அது மாதிரிதான் நம்மளுக்கு சிந்தனை சக்தி இருக்கு. ஒன்னொன்னுக்கும் தானே தன் உணவை தயாரித்து உண்ணும் அளவிற்கு சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு கூட பூரணமானவை தான், எதுவுமே இன்னொன்று மேல டிபெண்ட் கிடையாது, அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பூரணமான சிறு உறுப்புகளான, எதோட உறுப்புகள்? பூரணத்தின் உறுப்புகள். நம்மெல்லாம் பூரணத்தின் உறுப்புகள் தானே, அந்த கம்ப்ளீட் ஹோலோட பார்ட் நம்ம. அந்த உறுப்புகளான ஜீவன்களுக்கு பூரணத்தை உணர்வதற்கான பூரண வசதி உண்டு, கம்ப்ளீட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பூரணத்தை உணர்வதற்கு அப்படின்னா என்ன? தன்னை உணர்ந்து பகவானை உணர்வதற்கான வசதி உண்டு. பூரணத்தை பற்றிய அறிவு பூரணமின்றி இருப்பதால் எல்லாவித குறைபாடுகளும் உணரப்படுகின்றன. சோ பூரணத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அப்சல்யூட் ட்ரூத், அதை பத்தி அந்த கம்ப்ளீட் நாலெட்ஜை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற அறிவு வந்து பூரணம் இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் குறைபாடுகள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நம்மளோட புரிதல்தான் பூரணத்துவம் இல்லை.
அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தம். எல்லா வித குறைபாடுகளும் உணரப்படுகின்றன. பகவத்கீதை வேத அறிவின் பூரண ஞானத்தை கொண்டுள்ளது. பகவத்கீதையின் ஞானம் பூரணமானது. சோ அந்த பூரணத்தை நாம் அறிந்து கொள்ளாததனால் தான் குறைபாடுகள் தோன்றுகின்றன. நம்ம மனதுல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாமே இந்த பூரணத்தை உணராத தன்மையினால், அந்த பூரணத்தின் ஞானம் பகவத்கீதையில இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இது இப்ப தெளிவா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம சீதா சுதா படிச்சாங்க, சுமதி தேன்மொழிக்கு புக் வந்திருக்காங்க நினைக்கிறேன். உமையாள் படிக்கிறதா படிங்க. எல்லா வேத ஞானமும் தவறுபட்டதாகும். இந்துக்கள் வேத அறிவை முழுமையானதாகவும் தவறுகளற்றதாகவும் ஏற்கின்றனர். உதாரணமாக பசுஞ்சாணம் மிருகத்தின் மலமாகும். ஸ்மிருதி எனப்படும் வேத நேரங்களின் படி ஒருவன் மிருகத்தின் மலத்தை தொட்டால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும். ஆனால் வேத நூல்களில் பசுஞ்சாணம் சுத்தப்படுத்தப்படும் பொருளாக கருதப்படுகிறது. இது முரண்பாடானது என ஒருவர் கருதலாம். ஆனால் இது வேத நேரில் ஆனதால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் இதை ஏற்றுக்கொள்பவர் தவறளிக்க மாட்டார். சமீப காலத்தில் பசுஞ்சாணம் கிருமி நாசினியின் எல்லா குணங்களையும் கொண்டுள்ளது என்பது நவீன விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லா தவறுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானம் முழுமையானதாகும். பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்குகின்றது. வேத ஞானத்தை ஆராய்தல் என்னும் கேள்விக்கு இடமில்லை. பக்குவமற்ற புலன்களை கொண்டு ஆராய்வதால் நமது ஆராய்ச்சி பக்குவமற்றதாகும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி பரம்பரையின் மூலம் கீழிறங்கி வரும் பக்குவமான அறிவை நாம் பெற வேண்டும். நாம் சரியான மூலத்திலிருந்து சீட பரம்பரையிடமிருந்து அறிவை பெற வேண்டும். அப்பரம்பரை பரம ஆன்மீக குருவான பகவானிடமிருந்து தொடங்கி மற்ற ஆன்மீக குருக்களின் மூலம் தொடரப்படக்கூடிய சீட தொடராக இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பாடம் பயின்ற மாணவனான அர்ஜுனன் அவர் சொல்வதை எல்லாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறான். பகவத்கீதையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை மறுப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. அது தவறு. பகவத்கீதை அதில் உள்ள எதையும் நீக்காமல் தேவையற்ற கருத்துரைகள் ஏதுமின்றி நமது எண்ணப்படி அர்த்தங்கள் கூறாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேத ஞானத்தின் மிக பக்குவமான படைப்பாக கீதையை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். வேத ஞானம் ஆன்மீக மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றது. இதனை முதலில் உரைத்தவர் பகவானே. நான்கு வித குறைபாடுகளால் பீடிக்கப்பட்ட சாதாரண உலக மனிதனின் சொற்களிலிருந்து பகவானின் சொற்கள் வேறுபட்டவை. எனவே அச்சொற்கள் அபருஷேய என்று அறியப்படுகின்றன. ஒரு சாதாரண மனிதன் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன் பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறான். மூன்றாவது மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவனாக இருக்கிறான். நான்காவது பக்குவமற்ற புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கின்றான். இந்த நான்கு குறைபாடுகளை உடையவன் உயர் ஞானத்தின் பக்குவமான விவரத்தை அளிக்க முடியாது. நம்மளுடைய இந்து கோட்பாடுகள் பத்தி சொல்றாங்க. இது வந்து வேதா பேஸ்ட், வேதங்களின் வேதங்களை அடிப்படையாக கொண்டது. அதாவது இப்ப சொல்றாங்க பாருங்க, பசுஞ்சாணம் வந்து ஒரு மிருகத்தின் கழிவு, சரியா? கழிவுனாலே வந்து தொட தகுந்ததில்ல, கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து கிருமிகள் இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுவே வந்து பல கிருமி நாசினியாக யூஸ் பண்ணப்படுதே. அப்ப வந்து இது வேதத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது இல்லையா? அதாவது வேத நியதிப்படி ஒருவன் மிருகத்தின் மலத்தை தொட்டால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும். அது வந்து தீட்டு, அதை தொடக்கூடாது ஒரு மிருகத்தின் மலத்தை.
சாதாரணமாகவே மலம் சென்று வந்தா வந்து குளிக்கணும் அப்படிங்கிற ஆச்சாரம் உடையவர்கள் இருக்கிறார்கள். அதுல வந்து இப்ப மிருகத்தின் மலத்தை தொட்டா வந்து அது கெடு, அது நம்மளை அசுத்தப்படுத்தும், உடனே குளிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் இருக்க வேண்டுமே. ஆனால் வேத நூல்களில் பசுஞ்சாணம் சுத்தப்படுத்தும் பொருளாக கருதப்படுகிறது. இது முரண்பாடானது என ஒருவர் கருதலாம், ஆனால் இது வேத நியதியானதால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதை ஏன் நம்ம ஏற்றுக்கொண்டு வருகிறோம், இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுலதான் விபூதி பண்றோம். அதுதான் வந்து அனைத்து ஹோமங்களுக்கும் முக்கியமான ஒரு விராட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பொருளாக இருக்கு. நம்மளுடைய யஜ்ஞங்களுக்கெல்லாம் இவ்வளவு புனிதமான அந்த பசுஞ்சாணம் வந்து மலமாக கருதப்படுவதில்லை, இந்த முரண்பாடு இருக்கு. இது ஏன் அது அப்படின்னா, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது உண்மையும் கூட. அதை இப்ப மக்கள் சயின்டிபிக்கா பார்த்து உணர்றாங்க. என்ன இது, வேத நியதியானதால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, மேலும் இதை ஏற்றுக்கொள்பவர் தவறிழைக்க மாட்டார். அதை ஏற்று வேத நியதிகளை ஏற்றுக்கொள்பவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பசுஞ்சாணம் கிருமி நாசினியின் எல்லா குணங்களையும் கொண்டுள்ளதுன்னு இப்ப சயின்டிபிக் ஆராய்ச்சி சொல்லுதான். அப்ப நவீன விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சோ வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மையாக இருக்கிறது. இப்போ இந்த கிரியேஷன் பத்தின சில பல விவரங்கள் எல்லாமே வந்து பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதை வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே வந்து நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு அவற்றை நிரூபணமாக உண்மையாக சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாரத நாட்டில் உள்ள வேதங்கள் இவற்றை முன்பே நிர்ணயித்து சொல்லிவிட்டன அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். எனவே எல்லா தவறுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானம் முழுமையானதாகும். இப்ப ப்ரூவ் பண்ணி அது உண்மைன்னு ஏத்துக்கிறாங்க, பட் அது நம்ம முன்பே அது உண்மையாக இருந்திருக்கிறது, எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இருந்திருக்கிறது. சோ அது பூரணமான ஞானம் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்குகிறது. பகவத்கீதை படிச்சா போதும் வேதத்தை அறிந்தது போல. எல்லா ஞானங்களும் இதுல வந்திருக்கு அப்படின்னு இல்ல, ஆனா அதோடைய எசன்ஸ் இதுல இருக்கு. அதான் வேத ஞானத்தை ஆராய்தல் என்னும் கேள்விக்கு இடமில்லை. அதை போய் ஆராய்ஞ்சு அறிய முடியுமா? அது அப்படியேதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆராய்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. பக்குவமற்ற, அதாவது நம்ம பகவான புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அவரை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பகவத்கீதையின் ஞானம் சரியானதான்னு பார்த்துட்டு நான் அதை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆராயக்கூடிய புலன் நம்மளுக்கு இருக்கா? அதை புரிஞ்சுக்க கூடிய சக்தியே இல்லை நம்மளுக்கு. அதை எங்க நடந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அதாவது எந்த தன்மையில முடிந்த அளவு புரிந்து கொள்ளலாம்னு நம்ம முயற்சி எடுக்கிறது தவறுன்னு சொல்ல. நான் இதை எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா, அவற்றை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதற்கே அதை ஆராயணும்னு நினைக்கிறோம்ல. அது நான் வந்து எப்படி இருக்கு, இப்ப நீ வந்து பகவானை ஏற்றுக்கொள் நம்பு அப்படின்னு சொல்லும் போது இல்ல, நான் வந்து ஆராய்ந்து அதை ப்ரூஃப் பண்ணாம நான் நம்ப மாட்டேன், பகவானை நீ பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுபவர்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி எதையும் நான் பார்த்தால்தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு குறைபாடு உள்ள சென்சஸை வச்சு நீங்க என்ன பார்க்க முடியும்? அதுதான் இங்க சொல்லப்படுது. பக்குவமற்ற புலன்கள் இவை, இது இதற்கான பக்குவம் இல்ல, பகவானை உணர்வதற்கான பக்குவம் இல்ல. ஆராய்வதால் நமது ஆராய்ச்சி பக்குவமற்றதாகும். பக்குவமற்ற புலன்கள் ஆராய்ச்சியே பக்குவமற்றதாகத்தான் கொடுக்கும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி பரம்பரையின் மூலம் கீழறங்கி வரும் பக்குவமான அறிவை நாம் பெற வேண்டும். இந்த ஞானம் எப்படி பெறப்பட வேண்டும்? நம்மளே உட்கார்ந்து ஆராய்ச்சி நம்மளா படிக்கிறது சரியில்லை. எப்படி படிக்க வேண்டும்? இந்த ஞானத்தை எப்படி அறிய வேண்டும்? சீட பரம்பரையில, அதாவது பரம்பரான்னு சொல்லுவாங்க, ஒரு சம்பிரதாய முறைப்படி ஒருவர் ஒரு ஒரு பெரிய குரு, அவருக்குரிய குரு, அவருடைய குருன்னு அப்படியே ஒரு சீட பரம்பரையில வரணும். அப்படி தான் தோன்றிய ஒரு குரு வர்றாரு, எனக்கு யாருமே குரு கிடையாது, நான் தான் இல்லை நானே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற குருமார்கள் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை கேளுங்க, நீங்க உங்களோட குரு பரம்பரைய சொல்லுங்கன்னு இருக்கவே இருக்காது. ஒரு எனக்கு அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு குருவை வேணா அவங்களால சொல்ல முடியுமே தவிர, அவங்களுக்கு ஏன்னா இந்த உலகம் இருந்திருக்கே, எத்தனையோ மில்லினியம்ஸா இந்த உலகம் இருக்கு, அப்ப அந்த குருவுக்கு குரு யார் தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அங்கீகாரம் இல்லாத குருமார்கள். அப்படி இருக்கிறது வந்து டேஞ்சரஸ், அபாயகரமானது. அந்த மாதிரி குருமார்களை சென்று சரணடைவது, இந்த மாதிரி ஒரு பரம்பரை இருக்கணும்.
பகவான்ல இருந்து தொடங்கியது இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல பரம்பரைகள்ல வந்து பகவானிலிருந்து தான் தொடங்கும் எல்லா பரம்பரையுமே, அதுதான் சரி. அந்த மாதிரி சீட பரம்பரையிலிருந்து அறிவை பெற வேண்டும், அப்படிப்பட்ட அறிவு தான் சரியானது. அப்பரம்பரை பரம ஆன்மீக குருவான பகவானிடமிருந்து தொடங்கி மற்ற ஆன்மீக குருக்களின் மூலம் தொடரப்படக்கூடிய சீட தொடராக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பாடம் பயின்ற மாணவன் அர்ஜுனன் அவர் சொல்வதை எல்லாம் எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறான். பகவத்கீதையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை மறுப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. நான் இதை ஏத்துக்கிறேன் இன்னொன்னு எடுத்துக்கிறேங்கிறதெல்லாம் வந்து தவறு. முழுமையான ஏற்புத்தன்மை இருக்கணும். அதை விட்டு ஒரு சாதகமானதை ஏத்துக்கிறது, சாதகம் நம்மளுக்கு அது கன்வீனியன்டா இல்ல அப்படின்னு சொல்லி விடுறது, அதெல்லாம் தவறு. ஏற்றுக்கொண்டால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் கீதையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஓகே அது தவறு. பகவத்கீதை அதில் உள்ள எதையும் நீக்காமல் தேவையற்ற கருத்துரைகள் ஏதுமின்றி, அதுதான் இப்ப அங்கீகாரம் பெற்ற குருவாக இருந்தால் அவருடைய பொருளுரை சரியாக இருக்கும். அப்படி இல்லாம தான் தோன்றியா தன்னுடைய எண்ணங்களை இதுல போட்டு அதற்கு பொருளரை சொல்லும் ஒரு குருவினுடைய ஆச்சாரியனுடைய பொருளுரை கருத்துரைகளை பக்கம் போகக்கூடாது. இந்த மாதிரி அங்கீகாரம் பெற்ற கருத்துரைகளைத்தான் படிக்க வேண்டும். நமது எண்ணப்படி அர்த்தங்கள் கூறாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு அதுக்கு பொருள் சொல்லக்கூடாது. அது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு லைன் இருக்குன்னா முதல் லைன மட்டும் எடுத்துக்குவாங்க, அதை மட்டும் எடுத்து அதற்கு அதுக்கு பெருசா ஒரு லெக்சர் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. எப்படி முழுசையும் பாரு, அது என்ன கான்வர்சேஷன்ல வருது, அது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு முழுமையாக அறிய வேண்டும். அதனுடைய அறகுறை அண்டர்ஸ்டாண்டிங், அறகுறையான ஸ்லோகத்தை மீனிங்கை மட்டும் வச்சு அதை முழுமைப்படுத்தி பேசவே கூடாது. அதுதான் முற்றும்னு சொல்லக்கூடாது. நம்ம சொல்ற பேச்சிலேயே நம்ம சொல்லி அதுக்குதான் இதுல சொல்லுவாரு, ஹனுமான் வந்து சீதையை பார்த்து வந்தவுடன் கம்பராமாயணத்துல கம்பர் எப்படி அமைக்கிறார்னா, சீதையை அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு பின்னாடி வந்து அவன் சீதையை கண்டேன்னு சொல்ல போறானா, சீதையை காணவில்லைன்னு சொல்ல போறானா, சீதை இல்லவே இல்லைன்னு சொல்ல போறானா அப்படின்னு ராமர் மனம் பதபதைக்கும் கருதுனால ஹனுமான் அவர் வந்து ரொம்ப வித்தைகளில் வல்லவன், அறிவுல வல்லவர், எல்லாத்துலயுமே ரொம்ப பராக்கிரமசாலியும் கூட, எல்லாத்தையும் ரொம்ப புத்தியும் ஷார்ப்பான இவர் ஹனுமான் என்ன சொல்றாருனால கண்டேன்னு சொல்லிடுறார். ஃபர்ஸ்ட் கண்டேன் சீதையை. சோ அந்த மாதிரி முதல் வார்த்தையிலே அவர் கன்வே பண்ணிடுறாரு எல்லாத்தையும். சோ அடுத்ததுக்கு வந்து போகாட்டி கூட இதுல புரிஞ்சிடும், கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையிலே அடுத்ததுல கண்டேன் சீதையேன்னு சொல்றாரு. அந்த சீதைங்கிற வார்த்தைக்கு போகாட்டி கூட இதுவே முழுமையானதாக அந்த முழு செய்தியையுமே அது வந்து சொல்லிவிடுகிறது, கன்வே பண்ணிடுது. அந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே முழுமையாக பார்த்தால் தான் ஒரு ஒரு மீனிங் புரியும். அதுல வந்து பாதியை மட்டும் எடுத்து நம்ம மீனிங் பார்க்க கூடாது. அதான் இங்க சொல்றாங்க, நமது எண்ணப்படி அர்த்தங்கள் கூறாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேத ஞானத்தின் மிக பக்குவமான படைப்பாக கீதையை ஏற்றுக்கொள்ளுதல் முதல்ல அவசியம். வேத ஞானம் ஆன்மீக மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றது. இதனை முதலில் உரைத்தவர் பகவானே. நான்கு வித குறைபாடுகளால் பீடிக்கப்பட்ட சாதாரண உலக மனிதர்களின் சொற்களிலிருந்தும் இருந்து பகவானின் சொற்கள் வேறுபட்டவை. இது பகவானின் வாயிலிருந்து வந்தது, அதனால்தான் பகவத்கீதை. இது வந்து சாதாரண மனிதர்கள் சொல்லும் அறிவை விட மாறுபட்டது கண்டிப்பா. ஏன்னா மனிதன் வந்து குறைபாடுகள் நிறைந்தவன், பகவான் பூரணமானவர். இந்த ரெண்டு வித்தியாசம் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுல பாருங்க, நாலு குறைபாடுகள் பௌதீக உயிர் வாழிகளுக்கு, நான்கு குறைபாடுகள் முக்கியமானது. இது எல்லாருலயுமே இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம வந்து சண்டை சச்சரவு என்னென்ன குறைபாடுகள், முக்கியமாக தவறு செய்யக்கூடியவன் அப்படின்னா நம்ம சொல்றோம்ல டு வேர் எஸ் ஹியூமன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தவறு செய்வது மனித இயற்கை அப்படிங்கிறது ஒண்ணு, நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன். அடுத்தது வந்து பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறான், எப்பவும் ஒரு ஒரு அறியாமை மாயையில தான் இருக்கான். ஒரு டக்குன்னு ஒரு கன்க்ளூஷன் வர்றது, முற்றிலும் புரியாம அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷன் வருது. அறியாமைங்கிறதும் மனித இயல்பு ஒன்று. அப்புறம் மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவனாக இருக்கிறான். இது வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நான் இல்லை அப்படின்னு சொல்ல தோணும், ஆனா நீங்க மனசுல கை வச்சு பாருங்க, எல்லாருக்குமே இந்த டெண்டன்சி உண்டு.
இல்ல அதாவது ஒரு சின்ன விஷயத்துலயாவது மற்றவர்களை ஏமாற்றுதல்னா என்ன? சரியான எல்லாருக்குமே எல்லா உண்மைகளை சொல்லணும் அவசியம் இல்ல, சிலதை மறைத்து விடுவது. ஓகே, தன்னை அறியாமல் கூட நிறைய விஷயங்கள் இது பகிரங்கமா ஏற்றுக்கொள்ளலாம், இது உண்மைதான். ஆக்சுவலா மற்றவர்களை ஏமாற்றும் குணமுடையவன், இத சொன்னாதானே தெரியும், இத சொல்ல வேண்டாமே அப்படின்னு இருக்கிறது கூட ஏமாற்றுதான். நம்ம எவ்வளவோ காலங்காலங்களாக பார்க்கிறோம், சில பேருக்கு வந்து ஒரு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா முழு சம்பளத்தையே சொல்ல மாட்டாங்க, என்னத்துக்காக பண்றாங்கிறதே தெரியாது. சில பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மணம் தெரியாது அப்படின்னு முத முத சம்பளத்தை கூட அறகுறையா சொல்றது. சொன்னாங்க ஏன்னா அது முழுமையா சொன்னா அதுக்கு முழுமையா கணக்கு சொல்லணும், அதுவும் ஒரு விதமான ஏமாற்றம் தான். தான் என்ன செய்கிறேன் என்பதை மறைக்க நினைப்பது, இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி, ஒரு கள்ளத்தனம், ஒரு ஒரு கள்ளத்தனம் அப்படின்றது வந்து ஒரு சீட்டிங் டெண்டன்சிங்கிறது மனிதன் உள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்ம மனப்பூர்வமா சின்சியரா படிப்போங்கிறதே உத்தரவாதம் இல்லையே. இது வந்து எதற்கு சொல்றாங்க? ஞானத்தை உணர்வதற்கு. பரம்பரையில வராம தானே ஏன் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்கு சொல்றாங்க. ஏன்னா இந்த சீட்டிங் மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கு, நம்மளையே நம்ம ஏமாத்தி கொள்ளக்கூடிய தன்மை கூட இருக்கு, அதனாலதான் அதுவும் இல்லை. அடுத்தது, பக்குவமற்ற புலன்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். சோ அதான் அந்த அந்த லிமிட்ஸ் இருக்கு, இவனுடைய புலன்களுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்குள்ள இருந்து அவன் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? எல்லையற்ற ஒன்றை எல்லையுள்ள புலன்களால் அறிந்து கொள்ள முடியாது. சோ இந்த நான்கு குறைபாடுகளை உடையவன் உயர் ஞானத்தின் பக்குவமான விவரத்தை அளிக்க முடியாது, அதை சொல்லவே முடியாது. அதை வந்து என்ன, இது இதை எதுக்கு சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமில்ல, பகவானின் வார்த்தைகளுக்கும் மனிதனின் வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம், பகவானின் வார்த்தை ஏன் உன்னதமானது, மனிதனின் வார்த்தை அவனே இப்ப வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான், இதுதான் நான் ஒரு புதுசா ஒரு உருவாக்கி இருக்க மதம், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இன்னது இருக்கு அப்படின்னு சொல்றான்னா அது வந்து குறைபாடுள்ள புலன்களை கொண்டு, பக்குவமற்ற புலன்களை கொண்டு ஒரு மனிதனால் ஆக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம தர்மம் என்ன? சனாதன தர்மம், அழிவற்ற தர்மம், எட்டர்னல். அது சனாதனம்னா அதை விட்டுட்டு நம்ம ஏன் இதுக்கு வரப்போறோம்? ஒருவர் புதிதாக ஒருவர் சொல்வதை ஏன் நாம் கேட்க போகிறோம்? அதனால்தான். அடுத்தது வந்து வள்ளிக்கண்ண படிப்பா, படிக்கிறியா? புக் இருக்குல்ல? சரி, வசந்தாமா படிக்கிறீங்களா? புக் இருக்கா உங்களுக்கு? ஒரு நிமிஷம், உங்களுக்கு முன்னாடி வசந்தா எழில்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க படிக்கட்டும், நெக்ஸ்ட் நீங்க படிக்காட்டி. எனவே எந்த பொருளையும் தனது சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. தனது பராமரிப்புக்காக தனது பங்கான பகவானால் ஒதுக்கப்பட்டவை ஒதுக்கப்பட்டதை பகவானால் நமக்காக முதலில்
அதாவது இந்த வேத ஞானம் குறைபாடுள்ள ஜீவன்களால் உபதேசிக்கப்படுவதில்லை, பகவானால் தான் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. வேத ஞானம் யாரிடம் வந்தது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குறைபாடுகள் பத்தி சொன்னாங்க. படைப்பின் முதல் உயர்வாழியான பிரம்மாவின் இதயத்தில் இது உரைக்கப்பட்டது. முதல்ல இறைவனிடமிருந்து தான் பெற்ற இந்த ஞானத்தை பிரம்மதேவர் தனது மகன்களுக்கும் சீடர்களுக்கும் அப்படியே உபதேசித்தார். சரிங்களா, பகவான் பூரணமானவர், எல்லா விதத்திலும் பக்குவமானவர். மேலும் அவர் பௌதிக இயற்கையின் விதிகளுக்கு உட்படுவதற்கு வாய்ப்பேதும் இல்லை. அவர் வந்து பௌதிக விதிகளுக்கு, அதாவது முக்குணங்களுக்கெல்லாம் உட்படுவதற்கு, காலத்திற்கு உட்படுவதற்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனவே பகவானே இவ்வகிலம் முழுமைக்கும் உரிமையாளர், அவரே உண்மையில் படைப்பவர், பிரம்மாவையும் படைப்பவர் அவரே. நாம் இவற்றை அறியும் அளவிற்கு புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். இதை வந்து ஏற்றுக்கொள்ள போகணும் நம்ம. முதல்ல அவர் அனைத்திற்கும் உரியவர், உரிமையாளர், அகிலத்திற்குமே அவர்தான் சொந்தக்காரர், அவர்தான் படைப்பாளி, எல்லாத்தையும் உணரணும். அவர் வந்து பிரம்மாவை படைத்தவர் அவர்தான். 11 அத்தியாயத்தில் பகவான் பிரபிதா மக அப்படின்னு சொல்லப்படுகிறாராம். பிரபிதா மக அப்படின்னா பிதாமக அப்படின்னா தாத்தா, பிதாமகர் அப்படின்னா தாத்தா. இவர் பிரம்மதேவரை படைத்தவர் பகவான். பிதாமகர்னு அழைக்கப்படுவர் பிரம்மதேவன், பிரம்மதேவனுக்கும் பிதா, அதனால பிரபிதாமக அப்படின்னு அழை, கொள்ளு தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வருது. அப்படி அழைக்கப்படுவார். ஏன்னா எந்த பொருளையும் தனக்கு சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாட கூடாது. தனது பராமரிப்பிற்காக, தனது பங்காக பகவானால் ஒதுக்கப்பட்டதையே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதுவுமே தனக்கு தான், அவர்தான் வந்து உரிமையாளர் அப்படின்னு உணரணும்னு சொல்றாங்க. தன்னுடையது என்று கொள்ளக்கூடாது. பகவானால் நமக்காக ஒதுக்கப்பட்ட பங்கை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. பகவத்கீதையில் இது விளக்கப்படுகின்றது. முதல் குருக்ஷேத்திர போரில் போரிடக்கூடாது என்று அர்ஜுனன் முடிவு செய்தான். அது அவனது சுய முடிவாகும். தனது உறவினர்களை கொன்றபின் நாட்டை அனுபவிக்க தன்னால் இயலாது என்று இறைவனுடன் கூறினான். இது உடலை அடிப்படையாக கொண்ட முடிவாகும். அதாவது இந்த உடலையுமே பகவான் அடித்த பங்காக கொள்றாங்க. இங்க பாக்க போனீங்கன்னா இங்க நமக்காக ஒதுக்கப்பட்ட பங்கு எதுவோ அதை எப்படி உபயோகிக்கப்படணும்னு பகவான் சொல்றாரோ அதுபடி உபயோகிக்கணுமா. இதுல வந்து நடுவுல என்ன சொல்றான் அர்ஜுனனுடைய கூற்று என்ன, என்னால் போரிட முடியாது, ஏன்னா என்னுடைய உற்றார் உறவினர்கள், ஆசிரியர்கள், அவர்களை கொண்டு எதிர் இது அணியுது, அதற்கு எதிர்த்து நான் போரிட முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் உடலை அடிப்படையாக கொண்டு மட்டும் பார்க்கிறான். அதுதான் அர்ஜுனன் தன்னை உடல் என்றும் உடலின் உறவுகளை சகோதரர்கள், மருமகன்கள், மைத்துனர்கள், பிதாமகர்கள் என்று எண்ணினான். எனவே தனது உடல் தேவைகளை திருப்தி செய்ய விரும்பினான். உடல் தேவைகளை மட்டும்தான் அவன் உணர்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்ணோட்டத்தை மாற்றவே பகவானால் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. உடல் நோக்கில பார்க்காத, இதுதானே மேஜர், இதுக்காக தானே இதையே சொன்னார். உடல் அப்படிங்கிற நோக்கில மட்டும் பார்க்காதே, அதை அதற்கும் உடலுக்கும் அப்பாற்பட்டு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத தான் சொல்ல வந்தாரு. அதாவது இறுதியில் கரிஷ்யே வச்சனம் தவ, தங்கள் வாக்கு, வச்சனம்னா வாக்கு, சோ நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன்னு சொல்லிவிட்டான் அர்ஜுனன். பகவானின் ஆணை கிணங்க போர் புரிய முடிவு செய்கிறான் கடைசியாக. சோ அவர் நான் பகவான் நமக்காக ஒதுக்கப்பட்ட பங்கை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள். அதான் இதுவும், நமக்காக கொடுத்திருக்கிற உடம்பை நாம் எதற்காக எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், பகவான் சொற்படி உபயோகப்படுத்தணும். நம்மளோட முடிவை வச்சு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அது எப்படி நமக்கு தெரிய வரும்னா, சாஸ்திரங்கள் பார்க்கும் பொழுது அவற்றில் எது செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு இருக்கும், அதுபடி போறதுதான். எவ்ரி டைம் அர்ஜுனருக்கு மாதிரி நம்மளுக்கு பகவான் வந்து சொல்ல போறது கிடையாது. அதை எப்படி உணர்வது, நம்மளுக்கு எப்படி தெரியும் எதை செய்யலாம், எப்படி உபயோகப்படுத்தலாம் கூடாதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, எது சொல்லப்பட்டிருக்கிறது, எது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, எது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ங்கிறது பகவத்கீதையிலும் இருக்கு, நம்ம சாஸ்திர விதிகள்ல இருக்கு, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது புரியும். அடுத்த பேரா வசந்தா ஆண்டி படிங்க. வசந்தாள் வைரவன். நாய்களையும் பூனைகளையும் போல் சண்டையிடுவதற்காக மனிதன் இவ்வுலகில் பிறக்கவில்லை. மனித வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சாதாரண மிருகங்களைப் போல செயல்பட மனிதன் மறுக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். அவன் தனது வாழ்வின் இலட்சியத்தை உணர வேண்டும். இதற்கான வழிமுறை எல்லா வேத இலக்கியங்களிலும் உள்ளது. இதன் சாராம்சம் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. வேத இலக்கியம் மனிதர்களுக்காகவே
மிருகங்களுக்காக அல்ல. மிருகங்கள் மற்ற மிருகங்களை கொல்லலாம், அதில் பாவம் வருவதற்கான கேள்வியே இல்லை. ஆனால் கட்டுப்பாடற்ற தன் சுவையை திருப்தி செய்வதற்காக மனிதன் மிருகத்தை கொன்றால் இயற்கையின் விதியை மீறியதற்காக அவன் பொறுப்பேற்க வேண்டும். வேறுபட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப மூன்று விதமான செயல்கள் இருக்கின்றன என்று பகவத்கீதை விளக்கமாக கூறுகின்றது. நற்செயல்கள், தீவிர செயல்கள், அறியாமை செயல்கள் என்பவை அவை. இதுபோல மூன்று வகையான உணவுப் பொருட்களும் உண்டு. நற்குணத்தின் உணவு, தீவிர குணத்தின் உணவு மற்றும் அறியாமை குணத்தின் உணவு. இவையெல்லாம் மிக தெளிவாக உரைக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதையின் அறிவுரைகளை நாம் முறையாக உபயோகித்தால் நமது முழு வாழ்வும் தூய்மையடையும். இறுதியில் இந்த பௌதீக வாணிக்கு அப்பால் உள்ள நமது இலக்கை நாம் சென்று அடைய முடியும். அடுத்து வாசிக்குமா? அந்த இலக்கு நித்தியமான ஆன்மீக வானம் என்று அறியப்படும் சனாதன வானமாகும். இந்த பௌதீக உலகில் அனைத்தும் தற்காலிகமாக இருப்பதை நாம் காண்கிறோம். அனைத்தும் உருவாகி சிறிது நேரம் இருந்து சில உபப்பொருட்களை உற்பத்தி செய்து தளர்ந்து இறுதியில் அழிகின்றது. ஒரு படத்தையோ இந்த மனிதன் உடலையோ எதை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இதுவே பௌதீக உலகின் சட்டம். ஆனால் நிரந்தரமற்ற இந்த உலகிற்கு அப்பால் மற்றொரு உலகம் உள்ளதை பற்றி தகவல் நம்மிடம் உள்ளது. சனாதன என்று அறியப்படும் அந்த நித்தியமான உலகம் வேறொரு இயற்கையினால் ஆனது. ஜீவன் சனாதன என்று வர்ணிக்கப்படுகின்றான். பகவானும் 11 அத்தியாயத்தில் சனாதன என்று அழைக்கப்படுகிறார். பகவானுடன் நமக்கு நெருங்கிய உறவு உள்ளது. குணத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றே. சனாதன உலகம், சனாதன பகவான், சனாதன ஜீவன்கள். எனவே பகவத்கீதையின் முழு நோக்கம் ஜீவனின் நித்திய கடமையான சனாதன தர்மத்தை மீண்டும் புதுப்பிப்பதாகும். நாம் தற்காலிகமாக பற்பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நிரந்தரமற்ற இவ்வெல்லா செயல்களையும் விட்டுவிட்டு பரமபுருஷ பகவானால் பரிந்துரைக்கப்படும் செயல்களை மேற்கொண்டால் நமது செயல்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி விடலாம். இதுவே நமது தூய வாழ்க்கையாகும். என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம மனித வாழ்வு மிருக வாழ்கை வாழ்வை விட எப்படி வேறுபட்டது, உயர்ந்தது. அரிது மானிடராக பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மானிட பிறவி எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பற்றிய முக்கியத்துவத்தை தான் இங்க சொல்றாங்க. ஏன் மிருகங்களைப் போல வாழக்கூடாது அப்படின்னு. அவற்றிற்கு வந்து பகுத்தறியும் தன்மை இல்லை, ஆனா மனிதனுக்கு இருக்கிறது. அதாவது இந்த பகவான் வந்து என்ன ஒரு வித்தியாசம், புத்திசாலித்தனம் அப்படிங்கிற வந்து அறிவுதான் வித்தியாசம். அவனுடைய லட்சியத்தை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த மனித பிறவியில. இதற்கான வழிமுறை எல்லா வேத இலக்கியங்களிலும் உள்ளது. இதன் சாராம்சம் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. எப்படி நம்மளோட வாழ்க்கையின் லட்சியத்தை எப்படி உணர்வது, பர்பஸ்லெஸ்ஸா இருக்கு, எய்ம் இல்லாத லைஃப் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த எய்மை எப்படி அறிவது, நம்மளோட வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு நிலையில உணர வேண்டும். இப்ப வந்து குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க செட்டில் பண்றோம், அவங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் தான் எய்மா? கிடையாது. அது இந்த உடலுக்கு வந்த எய்ம், அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட குறிக்கோள் கடமை. இந்த உடலுக்கும் அப்பாற்பட்டு நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய இந்த பௌதீக உறவுதான் அனைத்தும்னு கிடையாது. இப்ப கடைசி வரைக்கும் நம்ம கடமைகளையே செஞ்சுட்டு போறோம். என்ன தாயாக என்ன கடமையோ, மகளாக என்ன கடமையோ, கணவனாக என்ன கடமையோ, தந்தையாக அண்ணனாக தம்பியாக, இப்படியே கடமைகளையே இந்த பௌதீக உறவுக்குள்ளேயே நம்ம கடமைகளை செய்து கொண்டிருந்தால் இந்த உடலுக்குள்ள இருக்கும் இந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதுதான் நம்மளுடைய உண்மையான குறிக்கோளாக இருக்கணும். இந்த தனக்காக என்ன செய்யறோம், அது செல்ஃபிஷ் கிடையாது. தனக்காகனா இப்ப என்ன சொல்லுவாங்க, தான் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வர்றது மீ டைம் அப்படின்னு எல்லாம் இப்ப சொல்லிக்கிறாங்க. மீ டைம்ங்கிறது உண்மையான மீ டைம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன ஃப்ரீயா விட்டா நான் வந்து படிக்கணும்,
என்னோட சில உபன்யாசங்கள் கேட்கணும், எனக்குன்னு டைம் வச்சுக்கணும் நான் அப்படிங்கறது. அது நான் உண்மையாகவே எனக்காக ஸ்பெண்ட் பண்றேன், என்னோட ஆன்மாவுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன். பண்றப்ப அந்த ஆன்மா வந்து உயர் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறேன். ஒவ்வொரு அறிதலும் ஒவ்வொரு ஞானமும் சேரும் பொழுது அது வந்து ஒரு ஒரு பாட்டில்ல ஸ்டாக் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னே ஏறிக்கிட்டேதான் போகும். அது வந்து குறைவே, அதாவது அது கீழ் வழியா போயிருங்கிறதெல்லாம் இல்ல. ஆன்மீக ஞானம் புரியாத மாதிரி இருந்தாலும் நம்ம போடுறோம்ல, அது வந்து அடைப்பாதான் இருக்கும், உள்ளதான் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும், அழகழகா ஏறும். சோ அந்த மாதிரி அந்த ஒரு மீ டைம் நம்மளுக்குன்னு வேணும். அதை அதுதான் நம்மளோட குறிக்கோளாக நம்ம உணரணும். இந்த வேத இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே இந்த குறிக்கோள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் சாராம்சம் பகவத்கீதையில் இருக்கிறது. பகவத்கீதையில படிச்சா நம்மளோட கோல் என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த வேவரிங்குமே கிடையாது. நம்ம இதை பண்ணணுமா வேண்டாமா, எதை பண்ணணும் ஒண்ணும் புரியலையே, எவ்வளவோ ஞானங்கள் கேட்கிறோமே, எதை ஃபாலோ பண்றதுனே புரியலையே, பல குழப்பங்கள் வரும். ஆனா பகவத்கீதையில அந்த அந்த சாராம்சம், அனைத்தையும் கேட்கக்கூடியதனுடைய சாராம்சம் பகவத்கீதையில இருக்கிறது. நம்மளுடைய குறிக்கோளை வந்து பிக்ஸ் பண்ணி கொடுக்கும். வேத இலக்கியம் மனிதர்களுக்காகவே மிருகங்களுக்காக அல்ல, அதான் வித்தியாசம். சோ அப்ப மனித பிறவின் நம்ம உணர்றோம்னா அப்ப வேத இலக்கியங்களை படிக்கணும். அதுதான் பகவத்கீதை சாரம்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் படிக்க முடியாட்டியும் வாழ்நாள் பத்தாது, எல்லாத்தையும் படிக்க முடியாட்டியும் பகவத்கீதையாவது படிக்கணும். இப்ப வந்து அவர்களுக்கு உள்ள ரூல் வேற, நம்மளுக்கு உள்ள ரூல் வேற. மனிதர்களுக்கு மிருகங்களை பொறுத்த வரைக்கும் கொல்லுதல் பாவம் இல்லை. இப்ப போய் ஒரு ஒரு புலி வந்து தன்னுடைய உணவுக்காக ஒரு மானை கொள்கிறதுன்னா எவ்வளவு அழகான மான் எப்படி இருந்தது அப்படின்னு அதுக்கு பாவம் சேராது, பாவம் கிடையாது. மிருகங்கள் வந்து வதை செய்வது அப்படிங்கறது மிருகத்திற்கு பாவத்தை கொடுக்காது. ஆனா அதே இதை வந்து நம்ம எவ்வளவு கதைகள்ல கேட்கிறோம், போய் மானை வேட்டையாடும் ஒவ்வொரு வேட்டையாளிக்கும் அது எவ்வளவு பாவமாக வருகுதுன்னு பாக்குறோம். அப்ப நம்மளுடைய ஒரு சுவைக்காக பிற மிருகங்களை கொன்று தின்னும் பொழுது அந்த பாவம் நம்மள சேரும். விலங்குகள் போல இல்ல, அவற்றின் பசிக்கு அவை வந்து மற்றதை கொண்டு சாப்பிட்டா அதுகளுக்கு பாவம் இல்லை, ஆனா மனிதர்களுக்கு அந்த பாவம் உண்டு. அந்த அந்த இயற்கையின் விதியை மீறுகிறான், அதற்கு அவன் பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்றார். நான் பாவம்னு சொல்றேன், அதான் உண்மை. அதாவது அவன் அதை கொன்ற பாவத்தை, அந்த கொன்றதற்கான பொறுப்பு அவன் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கறது வந்து அவன் அப்ப மறந்து விடலாம். ஆனா இந்த குறிச்சு வச்சிருப்பாங்க, எழுதிருவாங்க, இது உங்க ரிப்போர்ட் கார்டுல இது வந்துடும். உங்க அப்பா அம்மா பார்க்கும்போது நம்ம ரிப்போர்ட் கார்டுல நம்ம தப்பு பண்ணா டைரியில குறிச்சு கொடுத்துட்றாங்கல்ல, இன்னைக்கு வந்து உங்க பிள்ளை இந்த புக்கை கொண்டு வரல, நாளையில இருந்து சரியா வரட்டும், இப்படி இருந்தா நாங்க இப்படி பனிஷ் பண்ணுவோம் டைரியில எழுதி கொடுக்குற மாதிரி பகவான் வந்து நம்மளுக்கு ஒரு டைரி வச்சிருப்பார். இதெல்லாம் குறிச்சிருவார், இந்த நாள் இன்னது நீ பண்ணிருக்க, அது அழியாத டைரி. அது மாதிரி வேறுபட்ட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப மூன்று விதமான செயல்கள் இருக்கின்றன என்று பகவத்கீதை விளக்கமாக கூறுகின்றது. அதான் நற்செயல்கள், தீவிர செயல்கள், அறியாமை செயல்கள், அதான் வந்து முக்குணங்கள். இது போல மூன்று வகையான உணவுப் பொருட்களும் உண்டு. இதை உண்டால் நற்குணம் வரும், இதை சாப்பிட்டா தீவிர குணம் வரும், இதை சாப்பிட்டா தமோ குணம் வரும்னு மூன்று இருக்கிறது அப்படின்னு இவையெல்லாம் மிக தெளிவாக உரைக்கப்பட்டுள்ள, இதெல்லாம் இங்க சொல்லப்பட்டது உள்ள பகவத்கீதையின் அறிவுரைகளை நாம் முறையாக உபயோகித்தால் நமது முழு வாழ்வும் தூய்மை அடையும். இறுதியில் இந்த பௌதிக வானிற்கு அப்பால் உள்ள நமது இலக்கை நாம் சென்றடைய முடியும். நம்மளுடைய இலக்கை இது பிக்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றோம்ல, இது என்னது அந்த இலக்கு? இந்த பௌதிக உலகையும் தாண்டி உள்ள ஒரு உலகம். இந்த இந்த பிறப்புக்கு மட்டும் கோல் கிடையாது, இந்த சோல்கான இந்த இந்த ஆன்மாவுக்கான குறிக்கோளை கொடுக்கிறது அது. இந்த ஆன்மாவின் டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு பஸ்ன்னு பார்த்தோம்னா அது திருச்சி தான் அதுக்கு டெஸ்டினேஷன், அங்க போய் நின்றுடும். அது உடலை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு கடைசி என்ன? சாவு, இறப்பு, மரணம். ஆனா அந்த மரணத்திற்கு பின்னும் வாழக்கூடியது, சனாதனமாக வாழக்கூடியது ஜீவாத்மா. அந்த ஜீவன் செல்லும் பொழுது அதற்கு உண்டானதை வந்து நம்ம செஞ்சுட்டு போகணும். என்ன கொடுத்து அனுப்புறோமோ, இப்ப நான் எப்பவுமே அது அந்த உதாரணம் ஒண்ணு சொல்லுவேன், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு எப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்தரா அவங்க பிரயாணத்திற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுத்து அவங்களை அனுப்புறாங்க பாருங்க. சரி, அவங்க ஏன்னா தொடரும் ஒரு பிரயாணத்துல இருக்கவங்க, நடுவுல நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து போகிறதுக்கு அவங்களுக்கு தேவையானது நம்ம கட்டி கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தண்ணி அவங்க பாட்டில ரப்பி கொடுக்கறதோ இல்ல வழியில அவங்க என்ன சாப்பிடணுமோ அதை கொடுத்து அனுப்புறோம். அந்த மாதிரிதான் இந்த ஆன்மா நம்ம கிட்ட வந்திருக்கு, ஒரு வழிப்போக்கனாக வந்திருக்கிறது ஆன்மா.
இது தற்காலிகமாகத்தான் நம்ம உடல்ல இருக்க போகிறது அதற்கு உள்ள காலம் வரை. அப்ப இதுல இந்த நம்ம வீட்டிலிருந்து இந்த ஆன்மாவை நம்ம திரும்ப அது அது தொடரப்போகுது ஜேர்னிய, அதோட லாங் ஜேர்னி, கொஞ்ச நாள் தான் நம்ம கிட்ட இருக்கும். அந்த நேரத்துல அதற்கு என்னெல்லாம் கொடுத்து அதை போஷாக்கு பண்ண முடியுமோ, அதை வந்து நம்ம என்னெல்லாம் செய்து அதை என்ரிச் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு அது போகும் பொழுது, இப்ப விருந்தாளி வந்து போகும்போது உங்களை பிரயாணம் பூரா நினைச்சுட்டே போனோம், நீங்க கொடுத்த இட்லி அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சொல்லணும், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படித்தானே நம்ம செய்யணும்னு நினைப்போம். ஒருத்தர் வந்து நம்மள மனசு பூரா கடைசி வரைக்கும் எப்பவுமே ஞாபகம் இருக்கணும், ஏய் அந்த ஊர்ல அந்த ஆண்டி கட்டி கொடுத்தாங்க அந்த இட்லி மாதிரி வராது அப்படின்னு சொல்றது, அவங்க கொடுத்த அந்த சாதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒரு சொல்ற மாதிரி இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு அடுத்ததுக்கு போகும்போது இதுல அவ்வளவு ஒரு வளர்ச்சியை அனுபவித்து போயிருக்கணும். அப்ப அடுத்ததுக்கு போகும்போது ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன், அந்த ஆன்மாவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா அந்த ஒரு சொல்லும்படியான ஒரு செயலை இந்த உடல் இந்த அறிவு கொண்டு நம்ம அதுக்கு செய்யணும், ஆன்மாவின் வளர்ச்சிக்கு நம்ம செய்யணும் அது ஃபர்தரா போறதுக்கு. அதுதான் அதாவது ஆன்மீக வானம் என்று அறியப்படும் சனாதன வானமாகும். நம்ம இலக்கு நித்தியமான ஆன்மீக வானம் என்று அறியப்படும் சனாதன வானமாகும். இந்த பௌதிக உலகில் அனைத்தும் தற்காலிகமான இருப்பதை நாம் காண்கிறோம். அனைத்தும் உருவாகி சிறிது நேரம் இருந்து சில உப பொருட்களை உற்பத்தி செய்து தளர்ந்து இறுதியில் அழிகின்றது. இது எதை சொல்லுது? உடல், உடல் இருக்கிறது. உப பொருள்களை உருவாக்குகிறதுனா என்ன? குழந்தைகளை உருவாக்குகிறது, தற்காலிகமாக இருந்து விட்டு நலிந்து விட்டு போய் சேர்கிறது, இறுதியில் அழிகின்றது. அது மாதிரி ஒரு பழத்தையோ பழம் கூட சொல்லலாம், அது பல மரங்களையும் உருவாக்குகிறது, ஒரு மரமாக நின்று பல அது மாதிரி அதுவும் பண்ணுது. அதேதான் எது இதுலாம் ரீப்ரொடக்ஷன் இருக்கோ அதுதான் இதை உதாரணமாக எடுத்துக்கலாம். பழத்தையும் சொல்லலாம், அத மனித உடலையும் சொல்லலாம், எதை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இதுவே பௌதீக உலகின் சட்டம். இருக்கும் தற்காலிகமா இருந்து விட்டு தன்னுடைய பை ப்ராடக்ட்ஸ், இப்ப ஒரு வாழை மரம் அப்படித்தானே, தான் கொலை தள்ளி முடிஞ்சிச்சுன்னா அது போயிருது, ஆனா இங்கே ஒரு நாலஞ்சு செடி ஆல்ரெடி உருவாகி இருக்கும். சோ அது அதோட பை ப்ராடக்ட்ஸ், அது அது வந்திருக்கு. அதுதான் வந்து உலகின் நியதி, தான் போனாலும் தன்னுடைய சுவடுகளை விட்டு விட்டு போகும். ஆனால் நிரந்தரமற்ற இந்த உலகிற்கு அப்பால் மற்றொரு உலகம் உள்ளதை பற்றிய தகவல் நம்மிடம் உள்ளது. அது இந்த வேத இலக்கியங்கள்ல உள்ளது. இந்த உலகத்தை விட இந்த நிரந்தரமற்ற உலகத்தை தாண்டி ஒரு நிரந்தரமான உலகம், சனாதனமான உலகம் உள்ளது. சனாதன என்று அறியப்படும் அந்த நித்தியமான உலகம் வேறொரு இயற்கையினானது. அப்படின்னா வேறொரு தன்மை, அதனுடைய தன்மை வேற. இது மெட்டீரியல் நேச்சர் கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல் நேச்சர். ஜீவனும் சனாதன நித்தியமானவன் என்று வர்ணிக்கப்படுகிறார். பகவானும் 11 அத்தியாயத்தில் சனாதன என்று அழைக்கப்படுகிறார். பகவானுடன் நமக்கு நெருங்கிய உறவு உள்ளது. குணத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றே. சனாதன உலகம், சனாதன பகவான், சனாதன ஜீவன்கள். எனவே பகவத்கீதையின் முழு நோக்கம் ஜீவனின் நித்திய கடமையான சனாதன தர்மத்தை மீண்டும் புதுப்பிப்பதாகும். சனாதன தர்மத்தை மீண்டும் புதுப்பிப்பதுதான். நாம் தற்காலிகமாக பற்பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆனால் நிரந்தரமற்ற இவ்வெல்லா செயல்களையும் விட்டுவிட்டு பரமபுருஷ பகவானால் பரிந்துரைக்கப்படும் செயல்களை மேற்கொண்டால், நம்ம பல சிலைய செயல்கள்லையும் இருக்கும், ஆனா நிரந்தரமான செயல்கள், நிரந்தரமான செயல்கள்னா என்ன அப்படின்னா அவற்றின் பலன்கள் நிரந்தரமாக இந்த ஆன்மாவுடன் ஒட்டி கொண்டிருக்கும். இப்ப நம்ம கர்மா கெட்டது செஞ்சாலும் அது நிரந்தரமானதுதான். அது அதை நம்ம போக்தம், அதாவது அதை நம்ம அனுபவிக்கும் வரை நம்மளுக்கு கூடவே தான் இருக்க போகுது. நம்ம இறந்தா நம்ம அது முடிஞ்சு போயிரும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. கொன்றால் பாவம், தின்றால் போச்சு கிடையவே கிடையாது. நம்ம இந்த உலகம் முடிஞ்சிட்டா நம்ம பாவம் எல்லாம் நம்ம கடன் எல்லாம் தீந்துருமா? கிடையாது. நம்ம பிள்ளைங்க அந்த கடனை பண்ணுக்குது, அது பௌதீகத்துல. அது மாதிரி கர்மா சட்டிலான சில கர்மாக்கள் இருக்கு, அது இந்த உடல் உடல் அழிந்தாலும் அந்த ஆன்மா தொடர்ந்து இந்த கர்மாவை எடுத்துட்டு போகும். அந்த மாதிரி நிரந்தரமற்ற எல்லா செயல்களையும் விட்டு விட்டு, இப்படி நிரந்தரமற்ற செயல்கள் நிறைய இருக்கு, அதை விட்டு விட்டு நிரந்தரமான செயல்கள், எது நம்ம கூட வரப்போகுதோ அந்த கூட வரப்போறதுல வந்து இன்பமும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, புண்ணியமும் இருக்கு, பாவமும் இருக்கு. சோ பாவத்தை சேர்த்து என்ன பலன் அது நம்மளுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி வீணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு. சோ புண்ணியங்களை சேர்த்து கொண்டு, புண்ணியம்னா பகவத் காரியங்கள், பக்தி தொண்ட செய்யணும் மேற்கொண்டால் நமது செயல்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி விடலாம். அப்படின்னா என்ன? நம்ம செயல்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தலாம்னா என்ன அர்த்தம்? நம்ம பாவங்களை களையலாம். பக்தியில போனோம்னா இது பாவம் வந்து நிரந்தரமா நம்ம கூட ஆன்மாவோட வரப்போகுதுன்னு சொல்றோம்ல, ஆனா அந்த நிரந்தரம்னா நிரந்தரம் கிடையாது, அனுபவிக்கும் வரைன்னு இல்ல, அனுபவிக்கும் முன்னாடியே அதற்கான பிராய சித்தம் போல நம்ம பக்திக்குள்ள போயிட்டோம்னா பகவான் நம்மள பூரணமாக சார்ஜ் எடுத்துக்கிட்டுருவார்.
அப்ப எடுக்கும் பொழுது அவருடைய நம்ம நம்மளுடைய ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்புக்கு ஏற்ப நம்மளுடைய பாவங்கள் களையப்பட்டு கொண்டே வரும். நீ என் நாமத்தை ஒரு தடவை சொல்லு, உன் பாவத்தை முழுமையாக போக்குகிறேன்னு சொல்றார் இல்லையா. அந்த அதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். இந்த இந்த கர்மாக்கள் கழிவதற்கு இந்த பக்தி தொண்டு நிறைய உதவும். இது வந்து ஒரு ஒரு இது இல்லாத என்ன சொல்றது அட்ராக்டிவ் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் வந்து மிக 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 உண்மை. இது நீங்க சொல்ல ஆரம்பிச்சாலே நீங்க உணரலாம், உங்கள் பாவங்கள் வந்து களையப்பட்டு கொண்டு அந்த தூய்மைப்படுதல் ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்மா தூய்மைப்படுத்துறதுனா என்ன, பாவங்களிலிருந்து அதை களைய விடணும், அதை தூய்மைப்படுத்தி கொண்டே போகணும். பாவங்கள்ல இருந்து அதை அப்படியே தொடச்சு 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 அந்த பாவத்தை கழிக்கணும். அப்பதான் அது இந்த நம்ம ஆன்மீக பிராக்டிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ இந்த ஆன்ம சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கும். அதோட எல்லாம் மண்ணு கிண்ணு எல்லாம் தட்டி விட்டு சரியாயிட்டே போகும். ஆனா புதுசா ஒரு மண்ணை கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது. அது இல்லாம நம்ம சுத்திகரிப்பு ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு செல்றோமோ அந்த அளவுக்கு அது சுத்திகரிக்கப்பட்டு பகவானிடம் நெருக்கமாக செல்லும். அதான் நமது இதுவே நமது தூய வாழ்க்கை ஆகும். இதோட முடிச்சுப்போம், டைம் ஆச்சு. ரொம்ப சாரி, உங்களை ரொம்ப டைம் எடுத்துட்டேன். சொல்லுங்க ஆண்டி. நம்ம வந்து பகவான் வந்து சனாதனமானதுங்கிறோம், ஜீவனன் வந்து சனாதனமானதுன்னு சொல்றோம். ஆனா வந்து பகவான் தெய்வீகமானது, ஜீவன் வந்து தெய்வீகமானதா? தெய்வீகமானதுதான். ஆனா அதுதான் இந்த தங்கமும் தங்கத்தின் இதுவும் மாதிரி அதே குணங்கள் கொண்டதுதான். ஆனா அதனுடைய குவாண்டிட்டியில வேறுபாடு. அவருக்கு வந்து ரொம்ப உயர்ந்தவர் அவர், நம்மளும் அந்த வியக்தி தான். ஆனா நம்ம வந்து பௌதீக கலங்கங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த தெய்வீக தன்மை நம்ம கிட்ட வெளிப்படுறது இல்லை. நம்ம இதுக்கு பாதிக்கப்படுறோம், அதனால நம்மளுடைய தெய்வீகத்திற்கு தூரமாக இருக்கிறோம். Hare Krishna, thank you very much. Okay. Hare Krishna, 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 Hare Krishna